ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் ஜாமுன். ஏற்கனவே கேரட் ஜாமுன் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேவையான பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம இந்த ஓரத்தில் உள்ள கார்னரைனா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்னரை கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி நம்ம மிக்சியில் போட்டு சுத்த விட்டு வச்சுக்கலாம், பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம பல்ஸ்லேயே சுத்த விட்டுக்கலாம், ஒரு 2-3 செகண்ட் சுத்த விட்டாவே போதும், தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடும், அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு பிசையும் பத்தலண்டா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடியாகி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம், அதிலே 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம பாகு போதும் வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். கையில் நம்ம லைட்டாக இப்படி கீ அப்ளை பண்ணிவிட்டு பால் சைஸ்லாம் நம்ம எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் பால் ஷேப்பில் இருக்குது, இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட வேணாம், மீடியமாக ஹீட் ஆனால் போதும், ஏன்னா கருகி போயிடும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு பால்ஸாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மீடியத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். டேஸ்டியான பிரெட் ஜாமுன் ரெடி.